தண்ணீரையும் கடக்க வைத்து அக்கினி சோலையிலே போட்டாலும் அந்த அக்கினி சோலையிலே பற்றாதபடி உம்முடைய கரத்தினால் நீர் ஏந்தி கொண்டிருப்பா. நன்றி செலுத்துகிறோம் உமக்கு, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதை இன்னும் என் கண்கள் பார்க்கவில்லை, இன்னும் என் செவி கேட்கவில்லை, இருதயத்திலும் தோன்றவில்லை. இவைகள் எல்லாம் தோன்றதற்கு முன்பதாகவே உங்களை அழைத்த தேவன் அவர் நிர்ணயித்ததை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் சொன்னதை செய்யும் அளவும் யார் மாறினாலும் அவர் ஒருவர் மாறாதவர். உங்களுடைய வார்த்தைக்காய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. எல்லா இருளை என் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவீரார். என் நண்டை வந்தவர்களை ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல என்று சொன்னேன். கரட முருடான இருக்கிற பாதையை நீ செவைப்படுத்துவீராக. ஒருவேளை உன் வாழ்க்கை இருளாய் இருந்தால் வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த ஜோதியின் கரத்தில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிற கருத்துடைய பிள்ளைகள்? இமட்டும் என் வாழ்க்கையை செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கான மைகள் யாவையும் எனக்களி திடும் நாதனே. என்னில் அடங்கான மைகள் யாவையும் எனக்களி திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே என்றுமே துதியே. நினைக்காத நேரத்தில் நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே என்றுமே துதியே. எல்லோரும் இரண்டு கரங்கள் உயர்த்தி நன்றியோடு நான் ஜீவனை பார்க்கலாம். எங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளுங்க. சப்பா சப்பா எனக்காய் எனக்காய் எல்லா நன்மைகளுக்காக என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசி உம்மையே. நீதான் வழி, நீதான் சத்தியம். தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பே உம்மையே. வரும் காலம் முழுவதும் உங்கிருவை வரங்கள் பொழிந்திடுமே அப்பா. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. கடைசியாக எல்லாரும் வாயில் தரும் நன்றியோடு சுராஜனே.
மரணத்தையும் பாதாளத்தையும் மூன்றாம் நாள் வெற்றி வீரனாய் எழுந்தவர் இந்த காலவழியில் எங்கள் மத்தியத்தில் நீ சிங்காசனம் வைத்து அப்பா நீ விட்டிருக்கிறதற்கா உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கோடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆழமான சத்தியத்தை எங்களுக்காக பகிர்ந்தளிக்கிற எங்கள் தலைமை போதகருக்கா உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுகமாய் சுபிட்சமாய் வாழமடியாய் ஐஸ்வரத்தில் கனத்தில் புரிந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழமடியாய், அதே நேரத்தில் விசுவாசத்தில் உறுதியாய் உமக்காக மனவளனாகி உமக்கு மனவாட்டிய இந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆழமான சத்தியத்தை, அந்த அப்போஸ்தல சத்தியத்தை கொடுத்து ராஜா எங்களுக்காக நிற்கிற எங்க தலைமை போதருக்காய் உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் பெற்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எங்க தலைமை போதகருக்கு ஆண்டவரின் தலைமை போதகர் எங்களுடைய மீட்பனாய் இருப்பது தான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் நீர் என்ன வார்த்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ ரச்சா, இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திர பலி கொண்டு இந்த நேரம் வரைக்கும் ஏசப்பா இந்த தரிசனத்தை நாங்கள் பயன்படுத்தி அப்படி வெளியேற பெற்ற அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சாமுவேலை போல லீதியாலை போல அன்றைய வார்த்தைக்காக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். எங்க தலைமை போதற்கு அன்றைக்கு மோசைக்கு நாவா இருந்தது போல இந்த காலவழி நாவா இருந்து நீர் பேசுங்க ஆண்டவரே. அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலும் அந்த ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே நல்ல நேரத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் தந்து உடைய நாம மகிமைக்கு அந்த குடும்பம் எல்லாம் சாட்சியாக ஏழ்மை பிரகாசிக்க உதவி செய்வீராக. நீர் பெருக நாங்கள் சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.